இது திருப்ப சொல்லியிருக்கேன், மத்தேயு 8:2. அப்பொழுது 2 வசனம் வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒரு குஷ்டரோகி வரான் இயேசுட்ட. அவனுக்கு பாருங்க, ஒரு காரியம் விளங்குது அவனுக்கு. என்னது? இயேசுக்கு சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு காரியம் புரியுது அவனுக்கு. என்ன புரியுது? என்ன சொல்கிறான் பாருங்க, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அந்த பாட்டிருக்கு பாருங்க, ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான். அவனும் பாடியிருப்பான் நினைக்கிறேன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டு நல்லா தெரியும் அவனுக்கு, அந்த சத்தியம் நல்லா தெரியும். உம்மால் ஆகும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் என்ன நினச்சாலும் செய்ய முடியும், என்ன இந்த குஷ்டரோகத்திலேருந்து நீக்கிவிட முடியும், சுகமாக்க முடியும்னு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் அவனுக்கு தெரியல. ஒரு விஷயம் தெரியுது, ஒரு விஷயம் தெரியல. என்ன விஷயம் தெரியல? உமக்கு சித்தமானால் சந்தேகம். என்ன சந்தேகம்? சித்தம் இருக்கா? செய்ய முடியும், இவரால் வல்லமை உண்டு, வல்லவர், நம்ம பாடணும்ல, வல்ல செயல்களை செய்பவர். ஆனால் இவருக்கு சித்தம் உண்டா? செய்கிறதுக்கு விரும்புவாரா? நான் சுகமடையணுன்றது இவருடைய சித்தமா, அல்லது நான் இப்படியே வாழ்ந்து சாவணுன்றது இவருடைய சித்தமா? அவனுக்கு சந்தேகம் பாருங்க. தேவனுடைய வல்லமை மேலே சந்தேகம் கிடையாது, இயேசுனுடைய வல்லமையை அவன் சந்தேகப்படல. எதை சந்தேகப்படுறான்? அவருக்கு சித்தம் இருக்கா இல்லையா? சுகமாக்குறதுக்கு சித்தம் இருக்கா? பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு இதே கேள்விதான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதே கேள்விதான் வைத்திருக்கிறார்கள், சித்தம் உண்டா? பாருங்க, இன்னைக்கு நம்ம வாஸ்த சம்பவம் வந்து எங்கேயோ என்னைக்கோ நடந்த ஏதோ ஒரு குஷ்டரோகிக்கு நடந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா அந்த குஷ்டரோகிக்கும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. குஷ்டரோகம்தான் இல்லை ஒழிய, அவனுக்கு தெரிஞ்சது நமக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். என்ன தெரியும்? தேவனால் ஆகும், எல்லாம் ஆகும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாகவே தேவன் வல்லவர்ன்ற சத்தியம் நல்லாவே விளங்குது. ஏன் நம்ம தேவனை நினச்சாலே எப்படி எதை நினைக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன், இவர் தான் நம்முடைய கடவுள் பாருங்க. ஆகவே இவரால் என்ன வேணால் செய்ய முடியும். கேன்சரை சுகமாக்க முடியுமா? சுகமாக்க முடியும். எவ்வளோ லேட் ஸ்டேஜாக இருந்தாலும் சுகமாக்க முடியுமா? ஆண்டவரால் முடியும். அதில் பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எங்கே சந்தேகம்? இவனுக்கு சந்தேகம் இருக்கும் பாருங்கள், அதே பாயிண்டில் தான் நமக்கும் சந்தேகம், கிறிஸ்தவர்களுக்கும் இதே பாயிண்டில் தான் சந்தேகம். அவருக்கு சித்தம் உண்டா? அங்கே தான் கேள்வி, அங்கே தான் சந்தேகம். செய்ய முடியும் அவரால் நினச்சா, ஆனால் செய்ய விரும்புகிறாரா? அவருக்கு சித்தம் உண்டா? இந்த ஒரு சந்தேகம் வந்து பாருங்கள் இன்றைக்கி ஜனங்களை, ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர்கள் சுகம் பெறாதபடிக்கு தடுத்து நிறுத்துது இந்த ஒரு சந்தேகம், இந்த ஒரு சந்தேகம். ஆகவே இந்த சந்தேகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கான பதிலை நாம் இயேசுனுடைய இந்த சுகமாக்கும் ஊழியத்தை காணப்போகிறோம். இந்த ஒரு சந்தேகம் பாருங்கள் அவங்களுடைய ஜபத்தை அஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எப்படி ஜபிக்கிறாங்க? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை, இவனை மாதிரியே தான், என்னை சுகமாக்கும். இன்னும் கேட்டால் சில பிரசங்கியார்கள் எப்படி ஜபிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதிப்பட்டவங்களுக்கு எப்படி ஜபிப்பாங்க? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இவர்களை சொஸ்தமாக்குவீராக, இவர்களை குணமாக்குவீராக. உமக்கு சித்தம் இல்லைனா அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்லைன்னா உங்களுடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் விரும்புகிறீர்னா இவங்க சுகமாகட்டும், அப்படி இல்லைன்னா சித்தமே ஆக கடவுதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லாமலே ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இந்த மாதிரி ஆசாமியங்களை. ஜெபம் பண்ணுறதோட ஜெபம் பண்ணாமல் குவைட்டாக இருந்தாலே பெட்டர். ஆனால் இப்படி தான் ஜெபம் நடக்குது. ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்களே இப்படி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே தெரியல பாருங்கள், சந்தேகம். இவன் சுகமாகிறது தேவனுடைய சித்தமாக இல்லையான்னு அதில் சந்தேகம். அது வந்து ரொம்ப பக்தி உள்ள ஜெபம்னு ஜனங்க யோசிக்கிறாங்க. உம்முடைய சித்தத்தின்படியே அந்த ஜெபத்தில் பக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை, எதுவுமே கிடையாது பாருங்கள். அது செய்யாமலே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அந்த ஜெபத்தில் விசுவாசமே இல்லைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த ஜெபம் வந்து சந்தேகத்தினால் நிறைந்த ஒரு ஜெபம், ஜெபம் அவிசுவாசத்தினால் நிறைந்த ஒரு ஜெபம். அந்த ஜெபம் பதிலடிக்கப்படுமா? கிடையாது. அப்பேற்பட்ட ஜெபங்களுக்கு பாருங்கள் தேவன் வந்து விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். விசுவாசத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணுவார் அவர். விசுவாசம் இல்லாமல் அவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகத்தோடு இந்த மாதிரி சந்தேகம் நிறைந்த ஜெபம் வந்து வேலை செய்யாது பாருங்கள்.
ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கூடாது. பாருங்க எல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியலங்க, தேவனுடைய சித்தம் என்னமோ அது தேவனுடைய சித்தன்படியே நடக்கட்டும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாருங்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை தான் வேதமே போதிக்குது. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று. என்ன சொல்கிறார்? நீங்கள் மதியற்றவர்களாக இராமல். ஆங்கிலத்தில் இப்படி வருது, டு நாட் பி ஃபூலிஷ், முட்டாள்கள் மாதிரி நடந்துக்காதீங்கன்றார். சும்மா தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, தெரிஞ்சுக்கோ தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உணர்ந்து கொள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும். அங்கே நிறுத்துவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல்னா, நான் இந்த உலகத்தில் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்காத, அவன் வெளி ஆள் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்காத, அவனை போல நீ இருக்காத, நீ வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். என்ன சொல்கிறாரு? அவனை மாதிரி இருக்காத. எப்படி இரு, நீ மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். ஏன் மனம் புதிதாக வேண்டும், ஏன் மறுரூபமாக வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். நீனு சும்மா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காத. தேவனுடைய பூரண சித்தம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காத. அந்த எக்ஸ்கியூஸு ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவன். அது நீ பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார் பவுல். தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காத, கற்றுக்கொள், வளரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரு, சித்தத்தை அறிந்துக்கிற அளவுக்கு வளரு அப்படின்றார். பாருங்கள், ஆகவே நம்ம வளர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சில காரியங்களில் வேதத்திலிருந்து ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தம் என்னதென்று ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாரு, சில காரியங்கள் வந்து தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு புரியுது. அதாவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம்னு சொன்னால் எப்படி நம்ம யோசிப்பாங்க ஜனங்க? பொதுவாக என்ன வேலை எடுக்கிறது, யாரை கல்யாணம் பண்ணுறது, மைண்ட் இப்படி தான் ஓடும் டப்புன்னு. எனக்கு தெரியும். பாருங்கள், யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அப்படி ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னாரை கல்யாணம் பண்ணுன்னு ஒரு வசனம் இங்கே இல்லை. சில பேர் தேடி என்னென்னமோ எடுக்கிறாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. சில ப்ராட் கைட்லைன்ஸ் இருக்குது. பாருங்கள், அதாவது அவிஸ்வாசியை கல்யாணம் பண்ணாதேன்னு வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது. ஆனால் யார் எங்கேருந்து வராங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. பாருங்கள், ஆகவே எனக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆலோசனை தேடணும், பெரியவங்களை கேட்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, அங்கேயும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில காரியங்கள் ரொம்ப ஈஸியாக அறிந்து கொள்ளலாம். ஜெபம் பண்ண தேவையில்ல, யாரையும் கேட்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவை. வசனத்தை வாசித்தாலே புரிஞ்சிடும். பாருங்கள், உதாரணத்துக்கு 1 Thessalonians 5:17 உதாரணத்துக்கு பாருங்கள், ஜெபம் தேவனுடைய சித்தமாக இல்லையா? இது யாராவது நீங்கள் போய் கேட்கணுமா? இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே ஜெபம் முடிய சித்தமாக கிடையாது. தேவன் சொல்கிறார் 1 Thessalonians 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுமா? இதுதான் உம்முடைய சித்தமா? இதுதான் நீர் விரும்புகிறீரான்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். இதை சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறது பத்தலையோ, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? இதுதான் அவருடைய சித்தமா? ஆமாம், இதுதான் அவருடைய சித்தம். எப்படி தெரியும்? ஒரு தூதன் வந்து சொல்ல தேவையில்ல, சொப்பனத்தில் நம்ம பார்க்க தேவையில்ல. வேதம் சொல்லுது இடைவிடாமல். யாரும் இடைவேடாலும் ஜெபம் பண்ணுறது இல்லை. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுறது தான் தேவனுடைய சித்தம். அந்த வசனத்தையும் சொல்லுது. பாருங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய். அப்போது யாராவது ஏதாவது சூழ்நிலையில் முணங்குறாங்கன்னு வைங்க, முறுமுறுக்கிறார்கள்னு வைங்க, அது தேவனுடைய சித்தமாக இல்லையா? இல்லை. இதை வந்து யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, இதை ஜெபிச்சு கற்றுக்கொள்ள தேவையில்ல, வாஸ்தா புரிஞ்சிடும். பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னதுன்னு சில விஷயங்கள் தெளிவாக எழுதியிருக்கு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய